வணக்கம் நண்பர்களே, ஜேபி சிஸ்டம் 360 சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஷேர் மார்க்கெட் ரிலேட்டடாக பார்த்தீங்கன்னா நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்டிருந்தாங்க. ஷேர் மார்க்கெட்டை பற்றி இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்கள், ஸோ அதை பற்றி இது கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு. ஸோ அதுக்காக தான் இப்போ ஒரு பேசிக்காக அந்த சார்ட்டை வச்சு நான் சொல்கிறேன். சப்ஸ்கிரைபர் கேள்விகளுக்கு என் நாலேஜுக்கு முடிஞ்ச வரையும் நான் அதுக்கான ஆன்சரை கொடுக்க பார்க்குறேன். ஸோ நான் கொடுக்குற ஆன்சரில் அந்த கிளாரிஃபிகேஷனில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், அதை நான் திருத்திக்கிறேன். ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தார், ஷேர் மார்க்கெட்னா என்னங்க, ஷேர் மார்க்கெட் ஷேர் மார்க்கெட்ன்றாங்க, ஷேர் மார்க்கெட்னா என்னங்க அப்படி. சிம்பிளாக சொல்லணுன்னா ஷேர் மார்க்கெட்டும் ஒரு பிஸ்னஸ் மாதிரி தாங்க. இப்போ ஒரு ஷேர் வந்து உதாரணத்துக்கு இப்போ நம்ம ஒரு மளிகை கடை வச்சுக்கிறோம்னா, நம்ம ஒரு கிலோ அரிசி 50 ரூபாய்க்கு வாங்குகிறோன்னா ஒரு 52 ரூபாயோ 53 ரூபாயோ கொடுப்போம், வச்சு ஒரு 2 ரூபா 3 ரூபா லாபம் வச்சு கொடுப்பாங்க. ஸோ இதே மாதிரி தான் இப்போ நம்ம ஒரு ஷேரை வந்து ஒரு 100 ரூபாய்க்கு ஒரு ஷேருடைய ப்ரைஸ் 100 ரூபா இருக்குன்னா 100 ரூபாய்க்கு வாங்குகிறோன்னா அது வந்து ஒரு 105 110 போகும்போது நம்ம சேல் பண்ணோன்னா அப்போ ஒரு ஷேருக்கு நமக்கு வந்து 10 ரூபா லாபம். ஸோ இதுதான் விஷயம். இப்போ இதே ஷேர் வந்து குறைஞ்சும் வரலாம். ஸோ 10 ரூபா இல்லை 5 ரூபா 10 ரூபா 15 ரூபா லாஸ்லேயும் இருக்கலாம். ஸோ ஒரு பிஸ்னஸ்ன்னும் போது ப்ராஃபிட்டும் வரலாம் லாஸும் வரலாம். அதே மாதிரி தான் பங்கு சந்தை ஷேர் மார்க்கெட்லேயும் அதே சேம் கான்செப்ட் தான். லாஸ் வந்தால் லாஸ் புக் பண்ணிவிட்டு வந்துடணும், ப்ராஃபிட் வந்தாலும் ப்ராஃபிட்டை புக் பண்ணிவிட்டு வெளில வரணும். ஸோ இதுதான் அந்த அவர் கேட்டதுக்கான டெஃபினேஷன். நிறைய சப்ஸ்கிரைபர் டவுட் கேட்டிருந்தாங்க, சரி ஷேர் மார்க்கெட்டை பற்றி. ஸோ நமக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அவங்க கேட்ட கேள்விகளுக்கு. நிறைய கேள்விகள் கேட்டிருந்தாங்க, அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நிஃப்டி 50னா என்னன்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஷேர் மார்க்கெட் ஓகேங்க, நிஃப்டி 50னா அப்படின்னா என்ன அப்படின்னு. நிஃப்டி 50னா ஒன்றும் இல்லைங்க. நிஃப்டின்றது எப்படின்னா பார்த்திங்கன்னா என்எஸ்சின்னு சொல்லணும், நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் இருக்க 50 மேஜர் ஸ்டாக்ஸ், அதாவது இந்தியாவில் இருக்க ஒரு 50 மேஜர் கம்பெனிஸுடைய வெயிட்டேஜ் தான் அந்த நிஃப்டி 50ன்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து நியூஸ்லாம் பார்த்துருப்பீங்க, நிஃப்டி வந்து 100 புள்ளிகள் உயர்வு, 50 புள்ளிகள் வீழ்ச்சி அப்படின்லாம் பார்த்துருப்பீங்க இல்லையா. ஸோ அதுதான் இப்போ இது பார்த்திங்கன்னா அந்த நிஃப்டி உடைய சார்ட்டு. ஸோ இப்போ இன்னைக்கு பார்த்திங்கன்னா கரண்ட் டேட்டு 15/6/2023. ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா 67.80 புள்ளிகள் இன்றைக்கி வந்து வீழ்ச்சி. அந்த 50 கம்பெனியுடைய மூமெண்ட்டை பொறுத்து தான் நிஃப்டி வந்து மேலே போகிறது இல்லை கீழே இறங்குறது எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த 50 கம்பெனியுடைய மூமெண்ட்டை பொறுத்து தான். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இப்போ இந்த ரெட்டில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கேண்டில் ஸ்டிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க ஷேர் மார்க்கெட் டேர்ம்ஸில் பார்த்திங்கன்னா. இதெல்லாம் வந்து கேண்டில் ஸ்டிக்ஸ். இது எதை குறிக்குதுன்னா உங்களுடைய ப்ரைஸ் ஆக்ஷன், அதாவது விலை நகர்வுன்னு சொல்லுவாங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா இதில் இருக்கிறது வந்து பியரிஸ் கேண்டில், இது வந்து புல்லிஷ் கேண்டில். ஸோ பியரேஷன் போது உங்களுக்கே தெரியுது ரெட்டில் இருந்தால் அது வந்து ப்ரைஸ் கீழே இறங்குறதுக்கான ஒரு கேண்டில், இது பார்த்திங்கன்னா ப்ரைஸ் மேலே ஏறி வர்றதுக்கான கேண்டில். ஸோ இதுதான் வந்து இதில் கேண்டில் ஸ்டிக்ஸில் நிறைய இருக்குது, நிறைய கேண்டில் இருக்குது. ஹேமர் கேண்டில்னுவாங்க, டோஜி கேண்டில்ன்றவாங்க, ஈவினிங் ஸ்டார், மார்னிங் ஸ்டார் என்னென்ன நிறைய கேண்டில்ஸ் இருக்குது. அது டீப்பாக உள்ளே போனீங்கன்னா அது ஒரு கேண்டில்ஸ்க்கு என்னென்ன குவாலிட்டிஸ் இருக்குன்றது அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம் நம்ம. ஸோ இப்போ நம்ம ஓவராலாக நம்ம வந்து பேசிக்காக பார்த்துக்கலாம் என்னன்றத. ஷேர் மார்க்கெட்டை பொறுத்தவரையும் பார்த்திங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், ஒரு இது வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஏறி டாப்பில் போயிட்டே இருக்காது. ஸோ ஒரு இடத்துல வந்துட்டு திருப்பி கொஞ்சம் ரிவர்ஸ் ஆகி கீழே வரும், திருப்பி பார்த்திங்கன்னா மேலே போகும். ஸோ இதுதான் வந்து ஒரு ஷேர் மார்க்கெட்டுடைய என்னென்னா இப்போ இங்கேருந்து வருது இல்லையா, இது இந்த இடத்துலருந்து இப்போ இங்கே வந்து டிமாண்ட் ஜோன் ஸ்டார்ட் ஆகுது, இங்கேருந்து ஏறி வந்துட்டே இருக்குது ஒரு இடத்துல வந்து. ஸோ ஓகே, சோல்டு ஓவர் சோல்டு ஆனவங்க திருப்பி அங்கேருந்து சப்ளை ஆகுது, சப்ளை ஆக கீழே வருது. ஸோ கீழே வந்த உடனே ஒரு இடத்துல திருப்பி சப்போர்ட் எடுக்குது, திருப்பியும் வந்து உங்களுக்கு ப்ரைஸ் மேலே வருது. ஸோ இதுதான் மூமெண்ட்டு. ஸோ மூமெண்ட்டுன்றது இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ
அப்படியே ஒரே ஸ்ட்ரெயிட்டாக மேலே ஏறிட்டும் போகாது, இப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போகாது மேலே. ஸோ அது வந்து ஒரு வேவ்ஸ். ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தார், சார் இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பெஸ்ட்டா இல்லைன்னா இன்ட்ராடே மாரி நம்ம வந்து ஆப்ஷன்ஸில் ட்ரேட் பண்ணுறது பெஸ்ட்டான்னு கேட்டிருந்தாரு. ஸோ என்னை பொறுத்தவரையும் இன்வெஸ்ட்மெண்ட்டுன்றது பெட்டர். ஆப்ஷன்ஸுன்றது வந்து ப்ராப்பராக லேர்ன் பண்ணிவிட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது ஈஸியாக இருக்கும். ப்ளஸ் வந்து அதோடைய ப்ராஃபிட் அண்ட் லாஸ் நீங்கள் பார்த்து பண்ணணும். ஸோ என்னென்னா ஆப்ஷன்ஸ்னும் போது ரொம்ப கரெக்டாக கேர்ஃபுல்லாக அதை ரொம்ப, அதாவது அதுலேயே நீங்கள் உட்காந்துருந்தா தான் நீங்கள் ஆப்ஷன்ஸ் பண்ணுறது ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. அதுலேயே ஃபுல் டைம் உட்காந்து அதை அனலைஸ் பண்ணும். ஸோ அந்த மாதிரி இல்லைன்னா நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி பண்ணுறது தான் பெஸ்ட்டு. ஸோ ஒரு ஷேரை எடுத்துகிட்டு, அதாவது நிஃப்டி ஃபிஃப்டியில் இருக்க நல்ல ஷேர்ஸ் வாங்கி அதை ஹோல்ட் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு வந்து பெஸ்ட்டு இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க சார்ட்டு பார்த்தீங்கன்னா டாட்டா மோட்டார்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போது மார்ச் 2020 அப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 65 ருபீஸ் அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ இதை வாங்கி இந்த டைமில் வாங்கி நீங்கள் ஹோல்ட் பண்ணியிருந்தீங்கன்னா இப்போது அதோடைய இது பார்த்தீங்கன்னு வச்சுக்கலேன். ஸோ எப்பவுமே மார்க்கெட் ஏறங்கிட்டே இருக்கும். நீங்கள் நல்ல ஷேராக இருந்தால் ஹோல்ட் பண்ணலாம். ஒரு ஒரு வருஷம் 2 வருஷம் 3 வருஷத்துக்கு ஹோல்ட் பண்ணிங்கன்னா இன்றைக்கி அதோடைய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 575. ஸோ கிட்டத்தட்ட 500 ரூபா ஏறி இருக்கு ஒரு ஷேருக்கு. ஸோ இது இன்னும் மேற்கொண்டு ஃபர்தராக கூட மேலே மேலே போகலாம். ஸோ அதனால் இந்த மாதிரி நல்ல நல்ல ஷேர்ஸ் இருக்குது. இந்த மாதிரி நல்ல நல்ல ஷேர்ஸில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டு டபுள் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இதில் வந்து எப்படின்னா நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணும். நல்ல ஷேராக இருந்தானா இன்வெஸ்ட் பண்ணிட்டு வெயிட் பண்ணலாம். வெயிட் பண்ணிங்கன்னா நல்ல க்ரோத் இருக்குது. ஸோ எங்கெங்கெல்லாம் டவுன் வருதோ, இப்போ நீங்கள் வாங்கியிருப்பீங்க ஒரு இடத்துல வாங்கியிருப்பீங்க, இப்போ திருப்பி குளத்துக்கு ஏறி வருது. ஸோ இந்த இடத்துலேருந்து திருப்பி இங்கே வருதுன்னா இந்த இடத்துல கொஞ்சம் ஆவரேஜ் ஷேர் வாங்கலாம். திருப்பி இந்த இடத்துக்கு போயிட்டு திருப்பி ரிவர்ஸ் ஆகி இங்கே வருது பார்த்தீங்களா, இந்த இடத்துல கொஞ்சம் ஆவரேஜ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி இப்போ ஏறிட்டு வரும்போது இந்த இடத்துல ஒரு ஆவரேஜ், எங்கெல்லாம் மார்க்கெட்டு டவுன் வருதோ உங்களுக்கு அங்கங்கெல்லாம் கொஞ்சம் ஆவரேஜ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா, ஸோ ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும் உங்களுக்கு. ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தார், சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா என்ன ஷேர் மார்க்கெட்டில் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தார். ஸோ அது பேசிக்காக சொல்கிறேன் பாருங்கள். இப்போது இந்த இடத்துலேருந்து இப்படி ஏறி திருப்பி இந்த இடத்துல வந்திருக்கா, திருப்பி இந்த ப்ரைஸ்லேருந்தே திருப்பி மேலே போய் திருப்பி அதே ப்ரைஸுக்கு கீழே வந்திருக்கு. ஸோ இது ஒரு டைமு. ஸோ செகண்ட் டைம் அங்கேயும் வந்திருக்கு. ஸோ அப்போது இந்த இடத்த வந்து மேஜர் வந்து டிமாண்ட் ஜோன் சொல்லலாம். ஸோ அப்போது இந்த இடம் வந்து ஒரு டிமாண்ட் ஸோ ஆக்ட் ஆகுது. இப்போது ஃபர்தராக இந்த இடத்த பிரேக் பண்ணும்போது ஸோ ஃபர்தராக வந்து ஒரு ரேலி வருது, மார்க்கெட் வந்து அப்போ மேலே வரையும் போகுது. ஸோ அப்போது இது வந்து சப்போர்ட். ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா, இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கன்சல்டேட் ஆகிருக்கு. ஸோ இந்த இடத்துல பாருங்கள், இந்த இடத்துல ஒரு கன்சல்டேட் ஆகிருக்கு. ஸோ இப்போ இந்த இடத்துலேருந்து இதை இந்த ஹையை பிரேக் பண்ணிச்சுன்னா இன்னும் மார்க்கெட்டு மேலே போகும். இந்த டாடா மோட்டார்ஸ் வந்து மேலே போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இப்போது இது இல்லாமல் இதை பிரேக் பண்ணி இந்த இடத்த பிரேக் பண்ணி அது கீழே வந்ததுன்னா, ஸோ இந்த இடத்துல திருப்பி இந்த இடம் ஒரு 500 அந்த ரேஞ்சில் வந்து திருப்பி ஒரு சப்போர்ட் எடுத்து மேலே போகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. ஸோ இதுதான் சப்போர்ட்டு ரெசிஸ்டன்ஸ். ஸோ இது வந்து டிமாண்ட் ஜோனு, இது சப்ளை ஜோனு. ஸோ இந்த இடத்துல டிமாண்டு ஜாஸ்தி ஆகுறதுனால மார்க்கெட்டு அப்பாயி மேலே வருது. ஸோ இந்த இடங்களில் வந்து இங்கே என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ மார்க்கெட் அப்பாயி மேலே வருது இல்லையா, ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு ப்ராஃபிட் புக் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு திருப்பி மார்க்கெட் மேலே போகலாம். ஸோ அப்படி இல்லை மார்க்கெட்டு இப்போது மார்க்கெட்டே ரொம்ப வீழ்ச்சி ஆகுதுன்னா அப்போது திருப்பி இங்கேருந்து ஒரு ரிவர்ஸ் ஆகி வர்றதுக்கும் சான்ஸ் இருக்குது. ஸோ இதுதான் மேஜர் ரெசிஸ்டன்ஸ்னு சொல்லுவாங்க. இதுதான் ரெசிஸ்டன்ஸ், இது சப்போர்ட். ஸோ இதுதான் அதோடைய டெஃபினேஷன். இப்போ சப்போஸ் நீங்கள் வந்து ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணணுன்னு ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா நீங்கள் எப்படி ஷேர்ஸ் பண்ணணுன்னா, உங்களுடைய ஷேர் வந்து டைவர்ஸ்ஃபைடாக இருக்கணும். அது மீன்ஸ் எப்படின்னா, இப்போ அதிலே வந்து பல செக்டர்ஸ் இருக்குது. ஐடி செக்டர்ஸு, ஃபார்மா செக்டர்ஸ் இருக்குது, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் செக்டர் இருக்குது, ரியாலிட்டி செக்டர் இருக்குது, பேங்க் செக்டர் இருக்குது, ஃபைனான்ஸ் செக்டர் இருக்குது, மீடியா செக்டர்ஸ், இந்த மாதிரி நிறைய செக்டர்ஸ் இருக்குது. ஸோ இதில் என்ன பண்ணணும், நீங்கள் டைவர்சிஃபைடாக வந்து இப்போது எல்லா அமௌண்ட்டையும் நீங்கள் ஒரே இடத்துல எடுத்துன்னு போய் போடுறதோட
செக்டார், இப்போ ஐடி செக்டார்னா இப்போ டிசிஎஸ் இருக்கு, இன்ஃபோசிஸ், ஹெச்சிஎல், டெக் மகேந்திரா, இந்த மாதிரி ஸ்டாக்ஸ் எல்லாம் இருக்கு. ஸோ இதில் ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணிடணும். இப்போ ஃபார்மானா உங்களுக்கு சன் ஃபார்மா இருக்கு, சிப்லா இருக்கு, இந்த மாதிரி டிவிஸ் லேபு. ஸோ இந்த மாதிரி இதில் ஏதாவது சூஸ் பண்ணலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரியாலிட்டியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதுலேயும் பார்த்தீங்கன்னா டிஎல்எஃப் இருக்கு, பிரிகேட் இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஸ்டாக்ஸ் இருக்கு. இந்த மாதிரி ஃபார்மா இது இதெல்லாம் வந்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி நீங்கள் வந்து ஒரு போர்ட்ஃபோலியோ க்ரியேட் பண்ணிங்கன்னா அப்போ தான் உங்களுக்கு வந்து என்னென்னா அந்த போர்ட்ஃபோலியோ வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ இது சில இதில் லாஸ் இருக்கும், சில இதில் கெயின் இருக்கும். இப்போ ஒரு ஃபார்மா இண்டஸ்ட்ரி ஒரு டைம் பூம் ஆகும், சில நேரம் ஐடி இண்டெக்ஸ் நல்லா மூவ் ஆகும். ஸோ ஒரு டைவர்சிஃபைடாக இருக்கும்போது உங்களுக்கு வந்து ப்ராஃபிட்டும் வந்து நல்லா வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் போர்ட்ஃபோலியோவில் வந்து மொத்த இதையும் ஒரே இதில் போடாமல் உங்களுக்கு வந்து டைவர்சிஃபைடாக நீங்கள் பிரித்து போட்டிங்கன்னா உங்களுடைய போர்ட்ஃபோலியோ வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும், நல்ல க்ரோத் இருக்கும். போர்ட்ஃபோலியோவில் நல்ல க்ரோத் இருக்கும். மெயினாக வந்து நல்ல நல்ல ஸ்டாக்ஸை வந்து நீங்கள் போர்ட்ஃபோலியோவில் ஆட் பண்ணிங்கன்னா ஃப்யூச்சரில் உங்களுக்கு நல்ல க்ரோத் இருக்கும். அதில் அதுக்கு உண்டான டிவிடெண்டும் நல்ல உங்களுக்கு டிவிடெண்ட் கிடைக்கும். சில ஸ்டாக்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு வந்து 7%, 8%லாம் டிவிடெண்ட் தர ஷேர்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ அந்த மாதிரி நல்ல டிவிடெண்ட் தர ஸ்டாக்ஸு, நல்ல ஹை மூமெண்ட் இருக்க மாதிரி இருக்க ஸ்டாக்ஸு, அந்த மாதிரி இதெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டு பெட்டராக இருக்கும். ஸோ இதுதான் என்னென்னா இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் பெட்டர். இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிகிட்டே இருக்கிறது நல்லது. நமக்கு அப்பப்போ கிடைக்கிற ஏதாவது அமௌண்ட்டை வச்சு நம்ம அப்பப்போ இன்வெஸ்ட் பண்ண நல்ல நல்ல ஷேர்ஸில் இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல க்ரோத் இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது.